வாரிசு படத்தில் தளபதி விஜய் அவர்கள் ஸ்ரீமதிக்கு குரல் கொடுத்துள்ளாரா? வணக்கம். பெஸ்ட் ஆர்ட் மீடியா நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுருக்கேன். ஆமாம், இது வந்து எப்பொழுதும் ஒரு விஜய்னாவே ஒரு மாஸ் இருக்கும், ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு சமூக கருத்து இருக்கும். ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் அவர் வந்து எப்படின்னா அந்த ஒரு புரட்சிகரமான அந்த அந்த இயரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவருடைய கதைக்குள்ளார எப்பொழுதுமே கொண்டு வர்றது அவருடைய வழக்கம், அவருடைய பாணி, அவருடைய அரசியலுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதை அவர் உறுதிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. அந்தமாரி நோக்கத்தில் வந்து இப்பொழுது சில தகவல்கள் நமக்கு தெரிஞ்ச வகையில் நண்பர்கள் வழியாக சில சில வந்து எப்படின்னா சினிமாத்துறை சார்ந்த நண்பர்கள் வந்து சில மாரி நம்ம இந்தமாரி பேசிகிட்டே இருக்கிறதால அவங்க நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து படம் வெளிவந்தால் தான் அதோடைய உண்மைத்தன்மை என்னன்றது தெரியும். ஸ்ரீமதி இந்த கலவரத்தையோ இல்லை அந்த பொண்ணுடைய மரணத்தையோ இல்லை இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நம்ம வாரிசு படத்தில் வந்து ஒரு 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 சீனாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெளி வந்திருக்கு. இந்த வழக்கு சம்மந்தமாக எதையாவது ஒரு சீன் உள்ளார இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சினிமா துறை சார்ந்தவங்க அந்த சைடு வட்டாரத்தில் எல்லோரும் வந்து ஒரு முணுமுணுத்துட்ருக்காங்க. அதோடைய விஷயம் என்ன ஏதுன்றத மிக விரைவில் வரும். ஏன் அதை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, விஜய் படம் பைரவா படத்தில் கூட கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மாணவிகள் கிணற்றில் வந்து கொல்லப்பட்டதை வந்து இந்த பைரவா படத்தில் வந்து ஒரு காட்சியாக வச்சுருப்பார். மருத்துவ மாணவிகளை கொலை செய்த பட்டத்தில் அங்கே அந்த மருத்துவமனையில் வந்து எந்த சுகாதாரமும் இல்லை, ஆனால் அங்கே படிக்கிறதுக்கு வர வச்ச மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை இங்கே நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சி நடந்து அது உண்மை சம்பவத்தை பைரவா படத்தில் உண்மையாக எடுத்து வச்சுருக்காரு. அதன் அடிப்படையில் பார்க்க போனால் இந்த வழக்கு வந்து ஸ்ரீமதி வழக்கில் வந்து ஒன்று இந்த கலவரத்தை மையப்படுத்தி ஏதாவது ஒரு சீன் வச்சுருக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த மாணவியும் தாயாரையும் ஏதாவது ஒரு கதைக்குள்ளார வந்து சூழலை வேறு விதமாக வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தை நான் சொல்லலை. சினிமா துறை சார்ந்த சில நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவலை சொன்னாங்க. இப்போ இந்த தகவல் வந்து உண்மையாக பொய்யான்றது சில விஷயங்கள் நடக்கும், படங்கள் வெளிவந்தால் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா சென்சார், ஏன்னா சென்சார் வந்து மிக முக்கியமானது. இன்னும் படத்தில் வந்து சென்சார் பண்ணலை, வாரிசு படத்தில் சென்சார் பண்ணும்பொழுது ஒரு வேலை மே இப்போ என்னென்னா பிஜேபி தானே இப்போ இந்த வழக்கில் வந்து முக்கியமாக இருக்குது. ஸ்ரீமதி வழக்கில் அவங்க தான் இந்த வழக்குக்கு முழுமையாக ஆதரவு தர்றாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இந்த வழக்கில் வந்து பிஜேபி ஆதரவு இருக்கிறதால வாரிசு படம் நம்ம வாரிசு படத்தை வந்து சென்சாருக்கு வரும்போது சில சீன்கள் கட் செய்யப்படலாம் அப்படின்ற வெளிவட்டாரத்தில் அதையும் குறிப்பிடுறாங்க. ஆனால் என்ன எதாக இருந்தாலும் விஜய் வந்து இதை வந்து விடமாட்டார். இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டால் அதில் வந்து முன் மாற மாட்டார். அவர் சொன்ன ஒரே டைலாக் தான் இதில் சொல்லப்போனா இருக்குது, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி தான். சில விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டால் அது சமூகம் சார்ந்து மக்கள் சார்ந்தும் சில விஷயங்கள் பேசிடுவார். அதுவும் இல்லாத இந்த ஸ்ரீமதி வழக்கில் கலவரத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக விஜய்க்கு தகவல் போயிருக்கு. அதன் அடிப்படையில் கூட இந்த விஷயங்களை அவர் கதைக்குள்ளார சேர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, பல இயக்கங்களும் பல வந்து இது இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இந்தமாரி மாணவர்கள் வன்னியர் மக்களும் சேர்ந்துருக்காங்க, நிறைய கட்சி சார்ந்தவங்களும் சேர்ந்துருக்காங்க இந்த கலவரத்தில். ஆனால் விஜய் ரசிகர்கள் இருந்ததால் அவருக்கு காது கீதுக்கு போனதால் இது வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு யூகம் இருக்குது. ஆனால் பைரவா படத்தை நம்ம பார்க்கும்போது நிறையா படத்தங்களை பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு சமூகத்தையே சார்ந்து அந்த கதைகளை வந்து பின்பற்றி நடக்கிறதால இந்த விஷயம் அவர் கதை படத்தில் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அப்படி இருந்தால் அது நீக்கப்படாமல் வரும் அப்படின்னு விஜய் வந்து விடமாட்டாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எது நடந்தாலும் படம் வரட்டும், வந்த பக்க அதோடைய கருத்தை முழுசாக நம்ம வெளியிடுவோம், அது வரைக்கும் காத்திருந்து பார்ப்போம். இல்லை இப்போ அதுதான் இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்களுடைய ஒரு அழுத்தமான கேள்வி என்னென்னா, பள்ளியில் ஏற்கனவே இந்த சம்பவத்தை நடந்திருக்கு, இந்த நடந்த சம்பவத்துக்கும் பள்ளிக்கும் நீங்கள் வந்து மாணவர்களுக்கு நடக்காது, ஏன் நடக்காது, இதுக்கு மேலே நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கான சூழலையும்
மனநல டாக்டரும் சில விஷயங்களும் நாங்கள் செய்திருக்கோம். அதுக்கு எனக்கு கொஞ்சம் காலதாமதம் கொடுங்க. இப்போ இப்போ வந்து ஜனவரி வந்து 10ஆம் தேதி வந்து இந்த வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க. அந்த வழக்கின் பிரகாரம் அவங்க வந்து சக்தி ஸ்கூல் சார்பாக வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. அதனால் ஜனவரி 10 தான் வந்து இதற்கு அப்புறம் அடுத்த கட்ட என்ன நிகழ்வு, எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை திறக்கிறதுக்கு என்ன அனுமதி கொடுக்க போகிறாங்கன்றது அன்னைக்கு தான் தெரியும் விளக்கங்கள். அப்போ வந்து இப்போ இங்கே இருக்கிற அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர் மாணவிகளுக்கு வந்து கவுன்சிலிங் எப்படின்னா வந்து ஒரு சைக்காலஜி பிரகாரம், ஏன்னா ஏற்கனவே அந்த பள்ளியில் வந்து கலவரம் இதெல்லாம் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து மனதில் பதிஞ்சிருக்கும், அதை வந்து கவுன்சிலிங் பண்ணி ஓகே அந்த மாணவர்கள் எல்லாம் வந்து எந்த பயமும் இல்லாமல் இருக்காங்க, அச்சோணர்வு இல்லாமல் இருக்காங்க, இயல்பான மனநிலையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். இந்த மாதிரி சம்பவம் இனி உங்கள் பள்ளியில் நடக்கக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் வந்து இந்த வழக்கில் ஒரு கட்டமாக நகர்ந்திருக்கு. அதை பார்க்கலாம். உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களையும் கருத்துக்களையும் கூறியதற்கு நன்றி. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இதுக்கான நிகழ்வுகளும் பல விஷயங்களும் நம்ம அடிக்கடி வந்து நடக்கிறத மக்களுக்கு வெளிப்படுத்திட்டுருக்கோம். இது இந்த வழக்கு சார்ந்து வரும் காலங்களில் என்ன அப்டேட் வந்தாலும் விரைவாக நாம் வந்து வெளிப்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு வழக்கை பின்தொடர உங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றி.